வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு உலக தமிழ் நம்ம நாட்டில் உள்ள மக்களை நாலு கேட்டகரிய பிரிக்கலாம் அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா ரிச் பீப்புள் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் பீப்புள் அப்படின்னு நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம் இதில் ரிச் கேட்டகரி ரிச் பீப்புள் அப்படிங்கிறாங்கல்ல அந்த கேட்டகரியில் உள்ள மக்கள் எப்போவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா எது பெஸ்ட்டோ அல்லது எது ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்குதோ அந்த பொருளை ஈஸியாக வாங்கிடுவாங்க ஏன்னா அதுக்கான பணம் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் அவங்க ஈஸியாக அந்த பொருளை வாங்கிடுவாங்க அவங்களோட ஆசை உடனே நிறைவேறிவரும் இந்த புவர் பீப்புள் இருக்காங்கள்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஆசைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் அன்னிக்கு குழி வேலைக்கு போய் அன்னிக்கி வர வருமானத்தை வச்சு நினச்சி குடும்பத்தை ஓட்டினாலே போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படிதான் இருப்பாங்க அதனால் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெருசாக வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு தேவையான பொருள்களை தேவை பூர்த்தி செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அதிகமான இன்னல்களுக்கோ அல்லது அதிகமான சிந்தனையோடவோ ஒரு கன்ஃபியூஷனோட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இவங்களுக்கு என்னென்னா பெருசும் வாங்க முடியாது சிறுசும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையில் எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனாலே எந்த பொருளை வாங்கினாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் மிடில் கிளாஸ் வாய்ப்பு ஒரே ஆசை என்ன தெரியுமா கார் வாங்கினவரை தான் அனை இந்த ரெண்டு மக்கள் பீப்புளோட மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் அதில் எந்த மாதிரி கார் வாங்குறது ஹை எண்டு மாடல் வாங்கணுமா லோ எண்டு மாடல் வாங்கணுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஷினாக இருக்கும் ஹை எண்டு மாடல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்து முப்பது லட்சத்துக்கு மேலே வாங்கும்போது மட்டும்தான் ஹை எண்டு மாடல் வாங்கும்போது மட்டும்தான் அதில் தான் வந்து அதிகமான ஃபியூச்சர்ஸு அப்கிரேடடான லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இருக்கும் இதுவே லோ எண்ட் மாடல் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேசிக் ப்ரைஸில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அதில் பெருசாக நமக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இருக்காது ஸ்டாக உள்ள விஷயங்கள் நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க அது காசு கொடுத்தா மட்டும்தான் ஆட் பண்ணி தருவாங்க அதனால் இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா இவர் அஞ்சு பேசிக் அக்சசரிஸ் அது வந்து இருக்குது ஹையண்ட் மாடலில் மட்டுமே யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் இருக்குது இந்த அஞ்சு அக்சசரிஸை உங்கள் கார்ல எப்படியாப்பட்ட காராக இருந்தாலும் சரி ஒரு புது கார் வாங்கி அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை ஒரு பழைய கார் வாங்கி அதில் நீங்கள் இந்த அக்சசரிஸ் ஆட் பண்ணாலும் சரி இது லேட்டஸ்டாக அப்கிரேடாக அதை ஹையண்ட் மாடலில் எப்படியான ஃபியூச்சர்ஸ் இருக்குமோ அந்த அக்சசரிஸை வந்து நீங்கள் உங்கள் கார்ல ஆட் பண்ணிக்கலாம் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு அஞ்சு அக்சசரிஸ் இருக்கு இந்த அக்சசரிஸை உங்கள் கார்ல ஆட் பண்ணிங்கன்னா போதும் லேட்டஸ்ட் அப்கிரேடு கார் ஹார்ட்வேரில் அதாவது ஹை எண்டு மாடலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் என்னோடய வீடியோஸ் அதிகமாக பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அப்போ தான் எனக்கு புதுசு புதுசாக வேறு ஏதாவது புதிய விஷயங்களை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கும் தோணும் அதுக்காகவாது நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அப்கிரேட் அக்சசரி என்ன அப்படின்னா டச் ஸ்க்ரீன் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோ கேட்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலிமா இதை கனெக்ட் பண்ணி மொபைலில் இருக்க பாட்டை நம்ம வந்து கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் மூலயமா பார்த்திங்கன்னா வந்து கூகுள் மேப் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷனுக்கு போகணுன்னா அது எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியை வந்து நமக்கு இந்த டச் ஸ்க்ரீன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஃபை மூலிமா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் வர சாங்ஸை வந்து நம்ம வந்து இந்த டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆப்பிள் கார் கார்பிளே அல்லது ஆண்ட்ராய்டு கார்பிளே ஆகிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம காரை இருபத்தி நாலு மணி நேரமாக கண்காணிக்க முடியும் இதிலேருந்து யாரும் திருடுறதுக்கு நம்ம காரை திருட முடியாது அதனால் நம்ம மொபைலில் எப்போவுமே யாராவது நம்ம காரை தொட்டாலோ ஏதோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே அலர்ட்டை வந்துகிட்டு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் இதனோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்குது மினிமம் பிரைஸ் வந்து பத்தாயிரம் அதிகபட்சமான பிரைஸ் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் டச் ஸ்கிரீன் நீங்க வாங்கிக்கலாம் இரண்டாவது அப்கிரேடிங் பியூச்சர் என்ன அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஎன்ட் மாடல்ஸில் மட்டும்தான் வருது அதுவும் எஸ்வி கார்ஸில் மட்டும்தான் வருது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாயிரூவா இல்லைந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணும்போது நம்ம காரில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டயரில் உள்ள காற்று எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி வந்து செக் பண்ண முடியாது அதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நாலு கார்லேயும் அல்லது நாலு வீல்லேயும் வந்து செக் பண்ணும்போது ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம டிஸ்பிளேயெல்லாம் எவ்வளோ கார் கா காற்று வந்து ஒவ்வொரு வீல்லையும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நம்ம உடனே அதை ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க இதனுடைய விலை ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து ஐயாயிரம் வரைக்கும் கிடைக்குது மார்க்கெட்ல மூணாவது அப்கிரேடிங் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா ஓபிடி பேஸ்டு வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் இது வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நாலாயிரூவிலருந்து ஏழாயிரூவா வரைக்கும் கிடைக்குது இது வந்து மைக்ரோ சிம்மோடு வரதுனால இதை காரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து எப்போதுமே பாதுகாப்பானதாக இருக்கும் நம்ம கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எங்கே போயிருக்கோம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்ம இந்த மூலம் கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் நம்ம காரை வந்து யாருமே டச் பண்ணால் கூட நமக்கு உடனே அலாரம் அடிக்கும் அதனால் நம்ம கார் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும் திருட்டுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட அவசியமே கிடையாது இது நம்ம மார்க்கெட்டில் நாலாயிர ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு வேணுமோ இதை வாங்கி உங்கள் காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலாவது அப்டேடட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டேஷ் கேம் டேஷ் கேம் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குது இதில் வந்து யூஸ் பண்ணுற கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி கேமரா யூஸ் பண்ணுறதுனால நம்ம காரை ரிவர்ஸ் போகும்போது நம்ம வந்து பின்னாடி இறங்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த டேஷ் கேம் பார்த்தே நம்ம பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் இதனால் நம்ம காரை யாராவது திருட நினச்சாலோ அல்லது இப்போ சேதப்படுத்தினாலும் நம்ம ஈஸியாக இந்த டேஸ்காக மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதனோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம்லேருந்து ஏழாயிரம் வரைக்கும் கிடைக்குது மார்க்கெட்டில் ஐந்தாவது அப்கிரேட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஏர் ப்யூரிஃபையர் ஏர் ப்யூரிஃபையர் நம்ம காரில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என் ஒ டூ எஸ்ஓ டூ போன்ற கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றில் பரவக்கூடிய எந்த விதமான பாக்டீரியாக்களும் நம்ம தாக்காமல் இருக்க இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் காரில் இதை யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெளிலேயே வடிகட்டி சுத்தமான காற்றை மட்டும்தான் இது காருக்குள்ளே அலோ பண்ணும் அப்படி உள்ளே வந்தால் கூட அது எல்லாத்தையுமே இது வெளியே திரும் அதனால் நமக்கு காற்றின் மூலம் எந்த விதமான வியாதியும் காருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இந்த கொரோனாவை கூட இந்த காற்றின் மூலமாக தான் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த ஏர்பியூஃபியர் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் காரு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் உங்களுக்கு கொரோனா போன்ற நோய்கள் கூட இதில் உங்களுக்கு பரவதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இனிமேலாவது ஏர்பியூர்ஃபியர் உங்கள் கார்களை யூஸ் பண்ணுங்கள் இது உங்களை பாதுகாப்பதுக்கான சிறந்த வழி இது மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா மூவாயிரத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மார்க்கெட்லேருந்து பை பண்ணி உங்கள் காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் சொன்ன இந்த அஞ்சு ஃபீச்சர்ஸ் உங்கள் காரில் யூஸ் பண்ணால் போதும் உங்கள் கார் லேட்டஸ்ட்டாக அப்கிரேடு ஹையண்ட் காராக மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இந்த அஞ்சு ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த விலையிலேயே கிடைக்கிது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணால் போதும் எந்த மாதிரியான கார்லேயும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் பழைய கார் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கார் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காரில் கூட இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வேணும் லேட்டஸ்ட் கார்லேயும் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனால் உங்கள் கார் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லேட்டஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த அஞ்சையும் உங்கள் காரில் வாங்கி யூஸ் பண்ணுங்க